மாரபூசி மாரபூசி கடமை தவறாத வண்ணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு சிந்தனைக்கு பின்னாலே இறைவா உங்கள் பூசை செய்ய எனக்கு ஒரு பிள்ளை இல்லை வேணும் பெரியோனே பரமா சுத்தி தாவன் செய்வீரான ஆண் குழந்தை தாயினையான் செய்வீரான் ஐயா பிள்ளை வாரம் ியானவர் ஓரோடி வந்து வடக்கு வாசல் தன்னாரியே வடக்கு வாசல் தன்னாரியே மாறாரி பிரம்மாரி நாங்கள் திப்பி கோமில் திப்பி நல்ல ரசிகம் மோதல் அச்சி திப்பி ஆரன் திப்பி அழகம் திப்பி புரகன் திப்பி உங்கம் திப்பி புளியம் திப்பி அரசு கொண்டு மோதல் ஏழுவகைச்சாரி அக்கினியா அக்கினியை தான் வளர்த்தே தான் வளர்த்தே அக்கினியை தான் வளர்த்தே அதனை சுற்றி தவம் இருந்தார் தவம் இருந்தார் பதினொன்று பனிரெண்டு வருட காலம் ஒரு தவம் இருந்தார் இருந்த மரிசி தவமாக தவமாதோனும் நான் அறிந்தே அறிந்தே பலபலமாய் செய்தார் பிள்ளை வாரம் கொடுப்பது ஐயா ஆண்டவன் தான் சொன்னோ
அண்டவரே அருள்வரி அழகு பிரம்மரிஷி அவருக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவர் மகவி கற்பேரை ஆணும் இல்லை பெண்ணும் பாவமே செய்திருந்தாலும் அதற்கு பரிகாரமா? சரி, 12 ஆண்டு காலம் அவையா அக்கறையை வளர்த்து சுமந்திதாரே. சரி, அதனாலே எப்படியும் பிள்ளை உறுத்தத்தானாக வாழ்ந்தோம். கண்டிப்பா கொடுத்துத்தான். அவர் வரலாற்றை சிறப்பு மிக்க வரலாறாக பாரும் அவையா. மீண்டும் வார்த்தை சொல்லும் நார். சரி, அப்போ நாரும் ஏறி சொல்ல சிவபெருமான் ஏறமாறி அழகிய பிரம்மரிஷிக்கு அவர் மனைவி கர்ப்பத்திலே குழந்தையாக பிறக்க வேண்டுமானால் அவர் வயத்தில் கருவில் உருவாகாது என்று வரலாறு இருக்கின்றது. எல்லாரும் மங்கே பொன்னூரிகை கர்ப்பத்தில் சிவபெருமானாகிய கடவுள் அவையா சித்ராகுப்தனுடைய உரையை கேட்டு அவையா பெருமாள் பெருமானை தானே பிரம்மரிஷிக்கு அவையா ஆன்மகனாக நான் பிறக்க வேண்டுமே ஆனால் அவையா ஐயனாகிய பரமேஸ்வர அவையா அவனுக்கு 12 வயது வரை பாலகனானிருப்பே 12 வயதுக்கு தான் பிறகு பகவானே உங்களுக்கு செய்வதற்கு வரவே நன்றாக சொன்ன போது இறைவனான சிவபெருமான்
அவனை கடுகாவையே சொல்லும் அவையா பிரம்மரிசி பிரம்மரிசி உனக்கு இதிலிருந்து 300வது நாள் ஆண் வந்த பிறக்கும் பிறக்க இருக்கின்ற பிள்ளைக்கு அவையா பிராமணி என்று பெயரிட்டு வளர்ப்பாயாக சரி என்று வரம் கொடுத்து வாரார் மல்லரான பரமதேவோ பிரம்மரிஜியானவர் பிரம்மாரி அன்பாய் கூறி வாரபுவாதே அருமை மனைவியாகிய பொன்னுரிகையானவை அவையா ஆளனை பார்த்து அவையே எங்கனவா பிராணனார பிராண இறையவனை கண்டீர்களாக மகன் பாலனுக்கு அந்த நாயிலையாள் பொன்னுரிகே பொன்னுரிகே
பிறந்தல்லோ பகவானுக்கு பணிவிடை செய்வதற்காக சென்றிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு இன்றெடுத்த தாயிருந்த இரண்டு பேர்களும் என் மகனே பிராமணி கண்மணி உண்மையை
இத்தனைக்கு பேர் கொடுத்தோம் கூடி போகும் போதாவே கரம வைக்க பெற்றோம் பெற்றோம் அம்மா உங்களுக்கு பிள்ளை இல்லாத குறையத்தி இருக்க சரி பெருமானே வந்து பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் அம்மா. ஆமா நான் யார் என்பதை பார்க்கிறீர்களா? சரி வலது கரத்திலே சக்கரம் தோன்ற இடது கையிலே சங்கு தோன்றிட துளசி மணி மாலை பூண்டு நின்றிட சரி திருமால் பெருமானாக காட்சி அளித்தான் என் பெருமான் அந்த மாயாவதாரம். சரி நானே உங்களுக்கு பிள்ளையாக தோன்றியிருக்கிறேன் அப்பா. உங்களுக்கு பிள்ளையாக நான் பிறந்ததனாலே அந்தி காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் சரி இன்றே செய்யப்போகிறேன் என்று தாய் தகப்பன் இருவரை கலக்கு முகாம அமர வயது தண்ணீர் இறைத்தாரே இருவருக்கும் பார்த்து அமையே பிராமணி அமைய எனது பூஜை செய்ய வேண்டுமானால் அமைய கார பூஜை மால பூஜை அமைய கடமை தவறாமல் செய்ய வேண்டும் பூஜை தவறுமான உன்னை அழைப்பிடுவே கடவுள் பூஜை தவறுமான விட்டு அனுப்பிடுவே பிராமணியும் அன்று முதல் இன்று வரை
பூசை செய்வார தால பூசை மால பூசை ஆதாமை தவறாம செய்தேவார பூசை செய்தல் பிராமணி மார பூஜை மார பூஜை கடமை தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றாயே அப்பா ஆண்டவனாகிய கடவுள் ஆண்டவன் தான் சிவபெருமான் அம்போரி என்ன ராமணி வந்த நாள் முதல் பகவானுடைய பணிவிடை பணிவு கனிவோடு செய்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் அமரர்கள் முனிவரும் மக்களோடு Yeah.